கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மைன்கிராஃப்ட்ல கோவிலுக்கு போக போறோம். சாரி கோவில உருவாக்க போறோம். சோ அது எப்படி உருவாக்குறோம் எல்லாத்தையும் இந்த வீடியோல பாப்போம். வீடியோ கலசோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம பாப்போம்மா. நம்ம வந்து பார்த்தா இந்த டெம்பிள் தேடி எல்லாம் போதாவல கைஸ். நம்ம இருக்கிற இடத்துக்கு அவனா டெம்பிள் வர வைக்கணும். சோ அதுக்கு வந்து பேரா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணியாச்சு. டேட்டா பேக் எல்லாத்தையும் ரொம்ப ஆல்ரெடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ள வந்தோடனே எங்கடா இறக்கி விட்டுருக்கீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா மரத்து மரத்துக்கு வந்து இறக்கி விட்டாங்க. சரி உடச்சிட்டு கீழே போலாம்னு வந்தோம்னா உடச்சேன் கைஸ். உடச்ச உடனே கீழே பார்த்தா ஐயோ இவ்வளவு பெரிய பள்ளமா. ஐயோ இதுல ஓடுறதுக்கு நான் பக்கத்துல இறங்கிட்டு போயிடுவேன்ட்டு வந்து பார்த்தோம்னா அங்க இருந்து பக்கத்துல வந்து இறங்கியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மரத்தை உடச்சு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும் கைஸ். அதனால வந்து பார்த்தோம்னா இந்த மரத்தை வந்து உடச்சிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மரத்தை உடச்சிட்டு இன்னும் நிறைய தேவைப்படும். அதெல்லாம் நம்ம இது வந்து பார்த்தோம்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா செய்ய போறோம். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வெறும் மண் வச்சு கோயில் கட்டுவோம். அதுக்கப்புறம் டெசர்ட்ல இருக்கும் அந்த மண் வச்சு கோயில் கட்டுவோம். அதுக்கப்புறம் டைமண்ட் கோல்டு வச்சு கட்டுவோம். அதாவது நம்ம டைமண்ட் கோல்டு வச்சு கட்டுறோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லா எடுத்து கட்ட தேவை கைஸ். நம்ம கிராஃப்டிங் டேபிள் அவங்க சொல்ற மாதிரி வச்சாலே போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் ஆட்டோமேட்டிக்கா வந்து பூமியில இருந்து அப்படியே புடச்சிக்கிட்டு வெளியே வரும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான பொருளாக வந்து எடுத்தாச்சு. எடுத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல சுத்தி வச்சுட்டு வந்தோம்னா செஸ்ட் எடுத்தாச்சு. செஸ்ட் எடுத்துக்கு அப்புறம் செஸ்ட் ரொம்ப முக்கியம் கைஸ். இதுல வந்து செஸ்ட் ரொம்ப தேவை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் தான் அந்த கோயிலே கட்ட முடியும். அதனால செஸ்ட் எடுத்தாச்சு. செஸ்ட் எடுத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மண்ணை நோண்ட போறோம் கைஸ். இந்த மண் தான் நம்மளுக்கு தேவை. இந்த மண்ணை வந்து எடுத்துட்டோம். இந்த மண்ணை எடுத்துட்டு நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஒரு காலி எடுத்து தேடி போறோம். அப்புறம் எப்படியோ வந்து பார்த்தா ஒரு வழியா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. காலி எடுத்து வந்தா தேடி கண்டுபிடிச்சாச்சு. இங்க தான் வந்து நம்ம அந்த கோயில உருவாக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிராஃப்டிங் டேபிள போட்டு அதுக்கப்புறம் அங்க எடுத்து வந்தோம் இல்லையா அந்த மண்ணு. அந்த மண்ணை எடுத்து இப்படி போட்டு அதுக்கு நடுவில் வந்து செஸ்ட் எடுத்து வச்ச உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் புக் வந்து ஒன்னு வந்துடும் கைஸ். அதாவது இந்த நம்மளுக்கு அறிவு புக் வந்து வந்துடும். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இல்ல இல்ல உங்களுக்கு அறிவு இருக்கா? இப்போ இந்த நாலேஜ் புக் இருக்கு இல்லையா அந்த புக்கை எடுத்து ஒண்ணு வந்து பார்த்தா உடச்சிட்டு என்ன உள்ள வந்த மாதிரி இருக்கு அப்படி பாக்குறீங்களா? உடச்சிட்டு தான் உள்ளே வந்தோம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன் திமுங்களா எப்படி நம்ம நெக்ஸ்ட் உருவாக்க போற டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் இருக்கும் இல்லையா. இந்த மண்ணை வச்சு இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் மண்ணு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இது உடச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போனா இன்னும் இது வந்து சும்மா உடச்சிட்டு இருக்கேன். இதுக்கு உள்ள போனா வச்சுக்கோங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கைஸ். இப்போ நான் உடைக்கல. இதெல்லாம் வந்து நார்மலாக உடையும். சும்மா ஒரு ரெண்டு தட்டிலே உடச்சிக்கும். இதுக்கப்புறம் இப்போ உடைக்கிறோம் பதிலாக இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட் ஸ்டோன். இது வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா உடவே மாட்டேன்னுச்சு. அதுக்கப்புறம் சரி பிக்காக்ஸும் என்கிட்ட இல்லை, சரி உடைக்கலாம்னு சொல்லிட்டு உடச்சிட்டு கீழே போயிடுக்கலாம்னு பார்த்தா காணும். அது ஒன்றும் இல்லை கீழே போட்டு அடே இவ்வளோ நேரம் உடச்சது வேஸ்டா போச்சேன்ற மாதிரி சரி கையால உடச்சு போவோம்னு சொல்லிட்டு வந்து கையால உடச்சா கையால உடச்சு பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே மாட்டேங்குது. இது வந்து காணாமல் போயிடுது. இது நம்ம பிக்காக்ஸில் உடச்சா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில கிடைக்கும். அதனால சரி பிக்காக்ஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி கிராஃப்டிங் டேபிள் செஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் கிராஃப்டிங் டேபிள் அங்கேயே மறந்து விட்டுட்டேன். இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பிக்காக்ஸ் இருக்கலான்னு பார்த்தா பிக்காக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து குச்சா மரமா ஏதோ இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட வந்து ஏதோ இல்லை. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா தான் அந்த சாண்ட் ஸ்டோனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்து வச்சிருக்கீங்க. நான் கேட்காதது கொடுத்து வச்சிருக்கீங்களே. நான் கேட்டது பிக்காக்ஸ் கைஸ். ஆனால் அது கிடைக்கல. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க நேரத்தை பார்த்தீங்களா நம்ம தேடி போனதே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது கைஸ். அப்படியே வந்து அதை எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோவில உருவாக்க போகிறோம். ஸோ இந்த சாண்ட் ஸ்டோன் இருக்குல்ல அந்த சாண்ட் ஸ்டோன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ உள்ள போனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கத்தை போட்டதுனால உள்ள போகிறோம். போனதுனா வில்லேஜ் ஒருத்த பார்த்துருக்காட்டே ஏந்திரா தாங்க முடியலையே தலைவலிக்குதுரா வில்லேஜர் நான் தூங்க போறேன் கொஞ்சம் எந்திரிச்சு போய் டீ கொண்டு விடான்னு சொல்லிட்டு அமுச்சு விடலான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். திரும்பி படுத்துக்கிட்டான். அடே கொய்யால ஓடுறாங்கிட்டு
இவனுங்க வேற பக்கத்துல வந்துட்டே இருந்தாங்க. நான் வந்து போனா பயந்துடுச்சு, அப்படியே வந்து போனா இங்க இருந்து பூந்து வெளியே வந்துலாம் சொல்லிட்டு நான் வந்துட்டு இருந்தா லைட்டா பயம் வேற கைஸ். ஏன்னா வந்து பாத்தினா ஸ்லோவா வேற வந்துட்டு இருக்கேன்னா தண்ணியில வேற முங்கிட்டு வரேன்னா காலையிடணும்னு ஒரு பயம். அப்புறம் எப்படியோ வந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்க ஏதாச்சும் ஃபுட் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இங்க ஒரு ரெண்டு பிரெட் இருந்துச்சு, அப்படியே அந்த பிரெட் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பிரெட் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்பி பிரெட்டை செய்வேன்னு சொல்லிட்டு வந்தோம்னா இங்க வந்து இதை உடச்சி வந்து பிரெட் செஞ்சுட்டு நம்ம இன்னும் கிளம்புறோம். இந்த தடவை வந்து பார்த்தினா உங்களுக்கு மேலே போயிட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி மேலே ஏறி உங்களுக்கு வந்து டெம்பிள் எப்படி இருக்கு காமிக்கலாம் சொல்லிட்டு நான் வந்தேன். இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்லேயே வந்து ஒன்று கண்டுபிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இது வந்து நம்ம மாட் ஃபைல் போட்டு படுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிள் உருவாக்குறோம். டெம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது மைண்ட் கிராஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கூட வந்து இது கிடைக்கும் கைஸ். இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து அந்த வீடியோ கூட போய் பாருங்க. இப்போ நான் உடச்சிட்டு இல்லையா இதே மாதிரி தான் கைஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒரு டெம்பிள், அதே மாதிரி தான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி வச்சு வந்து நம்மளுக்கு அதாவது நம்ம போயிட்டு எப்படா உழுவான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படா மாட்டோன்னு இதில் வச்சு விட்டுருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து நான் உடச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா என்சன்ட் கோல்டன் ஆப் இருந்துச்சு. அவரோட வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது எடுத்துட்டாச்சு. சரி வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கோல்டன் ஆப் இருந்துச்சு. சரி ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குன்னு பார்த்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருந்துச்சு. டைமண்டு நம்மளுக்கு தேவை, அதனால தான் சரி டைமண்ட் எடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தா கோல்டு இருந்துச்சு. கோல்டு நம்மளுக்கு வந்து தேவை, அதனால கோல்டு வந்து எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து மேலே இருந்து வந்தால் எப்படி வரும் தெரியுமா? மேலே இருந்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ். அந்த பட்டனில் வந்து பாருங்க நின்றுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு நின்று ஓடி போய் காமிக்கிறேன் எப்படி என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ அதில் நின்று வந்து கொடுக்கணும் ஓடி போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே அந்த இடமே வந்து நான் டமால் வெடிச்சு அங்கே ஒரு லூட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிடைக்காத மாதிரி வந்து நான் ஆகிடும். இப்போ அந்த இடத்துல வெடிச்ச இடத்துல வந்து ஒரு செஸ்ட்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. நம்ம மேலே இருந்து வழியில் வரப்போ வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால தான் நம்ம வந்து கீழே வந்து உங்களுக்கு உடச்சி காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே கிஸ் வாங்க நம்ம நெக்ஸ்ட் டெம்பிள் பார்ப்போம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து திரும்பி நம்ம தான் சேப்போம். மீண்டும் மீண்டுமா ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அப்புறம் வந்து டைமண்ட் தேவை. ஏன் அப்படின்னா நம்ம அந்த டெம்பிள் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்தலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் டெம்பிளே வந்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெசர்ட் டெம்பிளே வந்து செஞ்சுட்டு இதில் இருந்து வந்து திரும்பி நம்ம கோல்டு டைமண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அதில் செய்யலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து டைமண்ட் கோல்டுலாம் டக்கு டக்குன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டைமண்ட் இருக்கிற டெம்பிளே சொவ்வாங்க நம்ம டேரெக்டாக அங்கேயே போயிடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு கேஸ். எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு புது விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. இந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராஃபிங் டேபிள் இருந்துச்சு. அந்த கிராஃபிங் டேபிள் எடுத்து போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் கோல்டு இருக்கு இல்லையா அதில் வந்து செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிங் டேபிளை போட்டு அதுக்கப்புறம் டைமண்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று வந்துன்னா இந்த மூலிகை மூலிகை வந்து ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி வந்தோம்னா கோல்டு இங்கட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் எடுத்து வச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த புக்கு கிடைக்கும். அதை வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புடச்சிக்கிட்டு வெளியே வரும்னு பார்த்தா என்னடா இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ வச்சோம் என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சோம் வந்து பார்த்தீங்கன்னா டெலபோர்ட் ஆகிடுச்சு கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அதாவது சூப்பர்மேன் பண்ணியிருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மலையை தூக்கிட்டு வச்சிருப்போம் இல்லையா. அப்போ தூக்குறப்போ வந்து மேலே அந்த சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் ரூம். இப்போ டெலபோர்ட் எங்கே ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அது பக்கத்து ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயிருக்கா போல. இப்போ நம்ம இந்த டெம்பிள்குள்ளே போவோம். ஸோ இந்த டெம்பிள் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக கட்டிக்கிறாம்பா என்ன வேலைப்பாடு தெரியுமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. கோயில் ஒன்று கட்டிக்கிறான் வேலைப்பாடு தெரியுமாப்பா அருமையாக கட்டிக்கிறான்ப்பா. இப்போ நம்ம இந்த டெம்பிள்குள்ளே என்றான்னு சொல்லிட்டு நான் கீழே குதிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது சம்மந்தமே இல்லாமல் கலவர்கள் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது. அடே நெதர்ரைட் பிளாக் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டைமண்ட் வச்சு தான் கட்டணும். ஆனால் வந்து நெதர்ரைட் கொடுத்து வச்சிருக்காங்க. இங்கே சுற்றி வந்து நிறைய நெதர்ரைட் பிளாக் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த இதில் வந்து சுற்றி சுற்றி பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயும் பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா இங்கேயுமே நெதர்ரைட் பிளாக் வந்து நிறைய இருந்துச்சு. சரி ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சிட்டு உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா கீழே ஏதாவது செஸ்ட்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கோல்டன் சாப் அதாவது என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் இருக்குது அதை சாப்பிட்டு அப்படின்னா கீழே குதிச்சுட்டு வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாலு செஸ்ட் இருந்துச்சு அப்படியே சுற்றி வந்தால் தரையிருச்சு. சரி இது என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கோல்டு நெதர்ரைட்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் என்சாண்டட் புக்னு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஃபார் ப்ரொடக்ஷன் வந்து அப்புறம் நிறைய எக்கச்சக்கமாக வந்து அது மாதிரி கொச கொசன் இருக்கு. இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நோத்தி நோத்தி காமிக்கலாம் போல அப்படி ஒன்று நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டில் என்சாண்டிங் இருக்கும் இல்லையா இது பேர் எனக்கு அப்படி தான் கைஸ் தருது. அது எப்படி எனக்கு ப்ரொனன்ஸ் எப்படி சொல்கிறது அதாவது எப்படி சொல்லணும்னு எனக்கு வர தெரியல. அத்தைக்கு வந்து உடச்சி உடச்சி வந்து சும்மா விளாட்டு வந்து இதை பார்க்குறப்ப என்ன தெரியும் வந்துச்சு ஒரு மூவியில் வந்து மெர்சல் மூவியில் மெர்சல் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் எடுத்து அடிப்பாங்க இல்லையா சுற்றி சுற்றி அந்த மாதிரி வந்து டமால் டமால் வந்து பாட்டில் எடுத்து அடிச்சிட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான நிலத்தை
நம்ம நெக்ஸ்ட் ஊர் வாக்க போற டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா லாபிஸ் வச்சு கைஸ் அந்த ப்ளூ கலர்ல வந்து லீஃப் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அதை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடைக்காது, நம்ம வந்து கண்டிப்பா உள்ளதான் போய் ஆகணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மைண்ட் பண்ணிட்டு தேட்டே போகணும்னு சொல்றதுனா நம்ம கிட்ட வந்து நெதரிட் பிக்கக்ஸ் இருக்கு, அதனால நம்ம வந்து சரசரன்னு வந்து உடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால வந்து நம்ம டக்கு ஒன்று உடச்சாச்சு. காபிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டமாட்டா ஒன்று சரியான ஸ்பீட்ல உடச்சிருந்துச்சு. அப்படி ஒன்று உடச்சு தேட்டே வரப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 inch கைஸ் ரெண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இருந்துச்சு நினைச்சு பார்த்தோம்னா பார்த்தா காணாம போயிடுச்சு. எங்கடா உடச்சது கடந்து எங்கடா போச்சு உடச்சது அப்படின்னு பாக்குறப்பதான் தெரிஞ்சது நம்ம கிட்ட ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று எடுத்து வெளியே போட்டோன்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு கேஸ். இப்போ இதை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் டெம்பிள். இப்போ இதை எடுத்து போட்டு கிராஃப்ட் டெம்பிள போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லாபிஸ் எடுத்து நான் சுத்தி வச்சு அதே மாதிரி அந்த செஸ்ட் எடுத்து நம்ம வந்து நடுவில் வச்சோடனே இப்போ அந்த புக்கு கிடைக்கும். அந்த புக் எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து உடச்சிட்டு எப்படி ஊஞ்சு போறோம் வேற லோட் இருந்துச்சு ஜஸ்ட் மிஸ் ஒரே ஒரு பிளாக் மட்டும் நான் கொஞ்சம் லைட்டா தள்ளி இருந்தாலும் வந்து நானும் உள்ள சேர்ந்து ஊந்துருக்க வேண்டியதான் எப்படியோ தப்பிச்சுட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டெம்பிள்களை போவோம். ஸோ டெம்பிள்களை போலாம் இவங்க குதிச்சாச்சு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வச்ச மாதிரி அந்த லாபிஸ் வச்சு அதே கலர்ல வந்து ஃபுல்லா இருந்துச்சு. பாதி வந்து அந்த கலர் இருந்துச்சு பாதி வந்து சாண்ட் கலர்ல இருந்துச்சு. இப்போ நம்ம உள்ள குதிப்போம்னு சொல்லிட்டு உள்ள குதிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நான் குதிச்சிடறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் டமால் குதிச்சா குதிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா இங்க சுத்திச்சு நான் நிறைய இருந்துச்சு கேஸ் இங்க வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு வந்து பாத்தீங்கன்னா சரி இந்த ரூமுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ வந்துட்டானே வந்துட்டான் ஐயோ வரான் கைசி வந்து பாத்தீங்கன்னா ஐயோ வர வேண்டாம் பைத்தியக்காரன் கிரீப்பர் வர வேண்டாம் இப்படி அடிச்சிடும் சொல்லிட்டு அடிச்சோடனே வெடிக்க ஆரம்பிச்சான். எப்பாடா தப்பிச்சிட்டேன் ஜஸ்ட் மிஸ் இன்னும் இங்க பாருங்க ஐயோ பள்ளம் போட்டு விட்டாங்க இந்த இடத்துல. இப்போ வந்து உடச்சிட்டு உள்ள போலாம்னு சொல்லிட்டு இங்க உடச்சிட்டு அதே மாதிரி வந்து என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டு இங்க இருந்து நான் குதிச்சலாம் சொல்லிட்டு டமால குதிச்சான் குதிச்சோடனே வந்து உள்ள வந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு பார்த்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் தான் கை செஞ்சு அது என்ன பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து போன தடவை பாட்டில் எடுத்து போட்டு விளையாடுறது அந்த பாட்டில் என்சாண்டிங் அது வந்து இருந்துச்சு. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் இருந்துச்சு வேற எதுவுமே இல்லை எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் இருந்துச்சு. இதுல இன்னொன்று பார்த்தேன் அது என்ன பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க கைஸ் அந்த பட்டன் இருக்கு இல்லையா அந்த பட்டன் நம்ம கொடுக்க கொடுக்க வந்து பாத்தீங்கன்னா இது வாயில இருந்து நம்மள வந்து துப்பி துப்பி அதாவது வந்து டமால் டமால் அந்த பாட்டில் எடுத்து நம்மள அடிக்குது அந்த வாயில இருந்து வந்து டமால் டமால் நம்ம அடிக்குது அப்படியே சுத்தி சுத்தி வந்து ஜாலியாக விளையாடுறான் போல இதுல வந்து ஜாலியாக விளையாடுறோம் அவ்வளோதான் வந்து வேற எதுவுமே இல்லை நம்ம வந்து கொடுக்க கொடுக்க வந்து ஒன்னா தள்ளி தள்ளி விடுது அதை நான் எடுத்த இடத்துல ஸ்பீடாக அடிச்சிடும் இது வந்து கைதான் இப்படி கொடுத்து கொடுத்து வாங்க நம்ம நெக்ஸ்ட் டெம்பிள் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் ஊர் போகிற டெம்பிளுக்கு வந்து நம்மளுக்கு நெதர் ராக் தேவை அதனால நம்ம நெதர் ராக் வந்து நான் எடுத்துப்போம். இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட செஸ்ட் வந்து நான் வச்சு அதே மாதிரி நம்ம எப்பயும் பண்ணுவோம் பதிலாக அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அதை வச்சு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை வச்சா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது புடச்சிட்டு வெளியே வரும். ஸோ இப்போ நான் வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த புக்கு கிடைக்கும் அதை வச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா காணும் அப்படி பார்க்குறீங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஒன்றுமே தெரியல அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கிளிச்சல் இருந்துச்சு அப்படியே மேலே பண்ணே கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெதர் டெம்பிள் இப்போ இது உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இது உள்ள என்ட்ரு ஆகலாம்னு சொல்லிட்டு நான் உள்ள போனோம். உள்ள போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடமே வந்து கொஞ்சம் இருட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி உடச்சிட்டு உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு நான் உடச்சிட்டு உள்ள குதிச்சேன் கைஸ். குதிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல என்னடா இருட்டா இருக்கு ஒண்ணுமே தெரியலையே. நம்ம வந்த வேலையை பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்தேன். உள்ள வந்தோம்னா என்டர் போயிருந்து சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து வச்சுப்போம் வந்ததுக்கு ஒன்று எடுத்து சொல்லிட்டு இது எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து சரி இது வெடிச்சு விட்டு நம்ம இங்கே கிளம்பலாம்னு சொல்லிட்டு இது வெடிச்சு விட்டு நான் மேலே வந்துட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரே ஒரு செஸ்ட் தான் காமிச்சு மத்ததெல்லாம் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேரிங்க எல்லாத்துலேயுமே அதான் இருந்துச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வெடிச்சு விட்டு இங்கே வந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெம்பிள் செய்வாங்க. நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிற டெம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஃபில்டர் தேவை அதனால வந்து ஐயா ஃபில்டர் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட இன்னொன்று தேவை கேஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு போன டெம்பிள் வந்து எடுத்து வச்சிருப்போம் அது வந்து சைடில் வச்சுட்டு மேலே வந்து ஐயா ஃபில்டர் வச்சுட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் எடுத்து வச்சோன்னே நம்மளுக்கு அந்த டெம்பிள் வந்து கிடச்சிடும். என்னடா பாதி மட்டும் வந்து தெரியுது என்ன வெறும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது இதான் டெம்பிள் அப்படிங்கிறீங்களா இதுவே வந்துன்னா கொஞ்சம் லைட்டாக மேலே போனதுங்க காமிக்கும். இப்போ நான் மேலே போய் காமிக்கிற பாருங்க இப்படி மேலே போனே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தூண் மட்டும் தெரிஞ்சிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இது உள்ள வந்தோன்னே இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெதரேட்ல எல்லாமே வந்து என்சான் பண்ணிருந்துச்சு. டிராகனோட ஹெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெதரேட் பிக்கக்ஸ் வந்து அதோட லெவலை பாருங்க கைஸ் லெவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து எல்லாமே இருந்துச்சு வேற லெவல் இருந்துச்சு. நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெதரேட் அதாவது வந்து நம்ம நெதரேட் பவர் வச்சிருந்தோம் இல்லையா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது என்சான் பண்ணி பவர் அதனால வந்து எல்லாத்தையும் நான் மாற்றிட்டு அப்படியே செஸ்ட் எல்லாமே கிடைச்சிது அப்படியே எல்லாத்தையும் போட்டுதுன்னா நம்ம நெக்ஸ்ட் டெம்பிள் பண்ண கிளம்பியாச்சு. இப்போ நம்ம செய்ய போகிற டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஃபெண்டர் தேவை அதனால வந்து ஐயா ஃபெண்டர் சுற்றி வந்து வச்சு அதுக்கான செஸ்ட் எடுத்து வச்சோன்னே நமக்கு அந்த புக்கு கிடைக்கும். அந்த புக்கு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதுவுமே வந்து தூண் மட்டும் தான் தெரிஞ்சது அப்படியே லைட்டாக பின்னாடி கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது கைஸ் ஆனால் இதில் வேற ஒன்று நடக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள போனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம உள்ள என்ட்ரு ஆகும். இப்போ வந்து நான் உள்ள அப்படியே வந்து ஐயோ இது வரை கரெக்டாக போக மாட்டேங்குது ஐயோ உள்ள போயிடும் ஐயோ அப்படியே வந்துட்டேன் கைஸ் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உடச்சிட்டு உள்ள போனோம்னா லாவாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த லாவாக்கு மேலே பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது எண்டு போட்டல் இருக்கு நான் வந்து
முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, இதுல வந்து எதுவுமே இருக்காது அப்படின்ட்டு. இதுல வந்து எண்டு போட்டல் மட்டும் தான் இருக்கும். இந்த எண்டு போட்டல் உள்ள போயிட்டு வந்து நம்ம டிராகன் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டட்டா வகேஷ் நாளைக்கு போச்சு. டட்டா.